ஏன் எஸ்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சிவம் வந்து இனியாவை கூப்பிட்றாங்க, நீ தள்ளி விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, அவ தான்ப்பா என் டிராயிங்கில் இங்கு ஊற்றுனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தள்ளி விட்டது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க சிவம். ஆமான்னு சொன்னோன்னு அடிச்சிடுறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இப்போ குழந்தைய வந்து அடிச்ச அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கிறேன்னு சொன்னல, இப்படி தான் எதுவாக இருந்தாலும் அன்பை காட்டுறதா இருந்தாலும் ஓவராக பண்ண வேண்டியது, இப்போ தேவையெல்லாம் வந்து இனியா வந்து அடிக்க வேண்டியது. அவள் என்ன நினப்பா, என்னால் தான் இந்த குழந்தைங்கள ரெண்டு பேரும் பிரியறாங்கன்னு நினைக்க மாட்டாளா, தேவையில்லாம சின்ன பிரச்சனையை நீ பெரிய பிரச்சனையாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. சிவத்தோட அம்மா வந்து பேசுகிறாங்க, நீ இனிமேட்டு எது செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய்யணும்ப்பா, உன்னோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே புரியுது, நீ இந்த பக்கமும் நிற்கணும் அதே மாதிரி அந்த பக்கமும் நிற்கணும், ஆனால் ஓவராக இதே மாதிரி பண்ணாதப்பா, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்கிற மாதிரி சிவத்தோட அம்மா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அன்பு வந்து கார்டனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குழலி வந்து மனசில் நினைக்கிறாங்க, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. நீங்கள் முதல்ல இது மாதிரிலாம் பண்ணாதீங்கக்கா, ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்டிக்கு நீங்கள் போகும்போது குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போயிருந்தால் இது மாதிரி ஆயிருக்காது, என்னதான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்காது, ஒருவேளை நீங்களும் சிவமோ இந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆயிட்டிங்கன்னா. அப்பக்கா அப்படி பார்க்காதீங்க, நான் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்ல, முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அன்பு வந்து சொல்கிறாங்க. சிவம் வராங்க, குழந்தை அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. சிவம் வந்து பேசுகிறாங்க, சாரி இது மாதிரி நடந்ததுக்கு, நீ முதல்ல என்கிட்ட சாரி கேட்கக்கூடாது அப்படின்னு அன்பு வந்து சொல்கிறாங்க. போய் இனியாட்ட போய் கேளு. இனியாட்ட கேட்டியா? இல்லை, ரூம் கதை வந்து திறக்கவே இல்லை. எப்படி திறப்பா? நீ இது மாதிரிலாம் பண்ணனா நாளடைவில் என் மேலே வந்து வெறுப்பு வந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு. உன் மேலே ஏன் வெறுப்பு வரப்போகுது? இப்போ என்னால் தான் வந்து இனியாவை நீ அடிச்சிட்டேன்னு அவள் ஃபீல் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நாளடைவில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொல்கிறது அவனும் கேட்க மாட்டா, அவளை பார்த்தாலும் நான் மூஞ்சியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் தேவையா அது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, என் குழந்தைங்க வந்து உன்னை அப்பாவை ஏற்றுப்பாங்க, அதே மாதிரி இனியா வந்து என்னை அம்மாவை ஏற்றுப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதில் எங்கே பிரச்சனை வரும் தெரியுமா? குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும், குழந்தைங்க ஒத்துமையாக இருக்கவே மாட்டாங்க, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படியே இருக்க வேணாம், நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு நினச்சோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அன்பு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ராஜசேகரும் அரசியும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அரசி வந்து கோபத்தில் இருக்காங்க, ராஜசேகர் வந்து சிரித்து நக்கல் பண்ணுறாங்க. என்னை பார்த்தா உனக்கு நக்கலாக தெரியுதா அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க. நீ ஏன் அப்படி கேட்குற, நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன், முதல்ல என்ன பண்ணேன், குழலிக்கும் சிவத்துக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நீ கேம் விளாட்றேன்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணி கேவலமாக சொதப்பி அன்பை கல்யாணம் பண்ணி வச்ச, அடுத்தது என்ன பண்ண, அப்பப்போ ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையால ஒத்துமையாலன்னு சொன்னேன். கடைசியில் ஜட்ஜி என்ன சொன்னார், உன் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் வாழுங்க, நீங்கள் அடிக்கடி சிவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கனால உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? சரி நான் இவ்வளோ சொன்னேனே, நீ எனக்காக நீ என்ன பண்ணியிருக்கேன்? ஆமாம், நான் உனக்காக எதுவுமே பண்ணல, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ சிவத்தோட வாழ்க்கையை வந்து பார்த்து பார்த்து நீ இன்னமும் சிவத்தோட மனைவியாக தான் என்கிட்ட பேசுகிற தவிர என்னோட மனைவியாக வந்து பேசலை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ராஜசேகர் வந்து சொல்கிறாங்க. அப்படியா, வேஸ்ட்டுன்னு சொன்னால் நீ இங்கேருந்து வெளியில் போடா, ஏன்டா இங்கே இருக்க அப்படின்ற அரசி வந்து சொல்கிறாங்க. ஓ, அந்தளவு ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலாரன் அடைச்சிட்டாங்க. நம்ம ராஜசேகர் வந்து அரசியை, என்ன சிவம் மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு நினச்சியா, நீ என்னென்னலாம் காரியம் பண்ண சிவத்தை பிரிக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓவியா இது எல்லாத்தையும் மாடியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிவம் மாதிரியெல்லாம் நான் அப்பாவையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், நான் வேற மாதிரி ஆள், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜசேகர். இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன், பலார் பலார்னு அரைச்சிக்கிட்டே இருக்காங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அன்பு வந்து இனியாரமுக்கு வராங்க. என்னடா கோபமாக இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி, நீங்கள் தான் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், நான் ஏன் உன் மேலே கோபமாக இருக்கேன்? இல்லை ஆண்டி, அவ தான் என் காரை வந்து உடச்சா, அது மட்டும் இல்லாமல் நான் வரைஞ்ச டிராயிங்கில் வந்து இங்கு ஊற்றிட்டா, அதனால தான் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அது சாதாரண விஷயம்டா, அதே மாதிரி தான் ஆண்டி, நான் வேணும்னு செய்யலை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலையும் வந்துடுறாங்க. நீ எத்தனை நாள் வந்து அக்கா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்க, இப்போ அக்காவே இருக்காங்க, ஏன் ரெண்டு பேரும் சண்டையை போடுறீங்க, ஒத்துமையாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் என் மேலே தப்பே இல்லை, முதல்ல நீங்கள் சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கலைக்கிட்ட. நான் தப்பு பண்ணாதப்ப எதுக்கு சாரி சொல்லணுங்கிற மாதிரி கலை வந்து கேட்குறாங்க. அன்பு வந்து சொல்கிறாங்க, சாரி சொல்கிறது நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க, நம்மளை விட்டு விலகி போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சாரி சொல்கிறோம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, சரி முதல்ல சாரி சொல்கிறவங்க மட்டும்தான் வந்து நான் இருப்பேன், இல்லாட்டி அவங்களுக்கு கூட நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு அன்பு வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் உடனே வந்து சாரி சொல்லிடுறாங்க. யார் இதில் ஃபஸ்ட்டு சாரி சொன்னது அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க. நான் தான் சொன்னேங்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக வச்சுட்டாங்க நம்ம அன்பு சிம்பிளாக. அடுத்த நாள் காலையில்
பாஸ்கர் வராங்க, என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவம் வந்து அடித்து துரத்தி விடுற மாதிரி காட்டுறாங்க. இனிமேட்லாம் பார்க்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் கோர்ட் ஆர்டரோட வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா என் பொண்ணை பார்க்குறதுக்கு கோர்ட் ஆர்டரோட வரணுமா, அப்படி என்ன இப்போ மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கலை கலைன்னு கூப்பிட்றாங்க, கலை வந்துடுறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என் குழந்தை மேலே இவ்வளோ அடிச்சிருக்கீங்க, என் மேலே எதுவும் கோவம் இருந்துச்சுன்னா என் மேலே காட்டுறா. பாத்தியாமா, நேத்தி வந்து அப்பா கையும் உடச்சிட்டான் சிவம், இப்போ ஒன்றையே அடிச்சிருக்காங்க, என் குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவத்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சின்ன பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையே ஆகாதப்பா, ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்த்தா தெரில, என் குழந்தைய உங்கள்கிட்டேருந்து எப்படி பிரிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாஸ்கர் வந்து அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நல்லா வந்திருக்கடி, உன் வாழ்க்கையை நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு என் குழந்தையை கஷ்டப்படுத்துறல, உங்களை சும்மாவே விட மாட்டேன், நான் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அன்பு வந்து இதை நினச்சி ரொம்ப எமோஷனலாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சிவம் வந்து சொல்கிறாங்க, நம்ம குழந்தைய வந்து நம்மள்ட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ அழுவாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.